வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஸ்ரீ பாலாஜி குழந்தை கந்தசாமி. டிஎன்டெட் ஸ்டூடெண்ட்டுக்கான டெய்லி 80 கேள்விகளில் இன்றைக்கான கேள்விகள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல தமிழ்ந்து ஒரு 10 கேள்விகள். முதல் கேள்வி பாருங்கள், திருநெல்வேலியை திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி என்று போற்றியவர் யார்? ஆன்சர் பண்ண கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. ஆன்சர் டி, திருஞான சம்பந்தர். ரெண்டாவது கேள்வி, பொதியலாயினும் இமயமாயினும் பதியொழி அரியா பழங்குடி என்று பொதியை மலைக்கு முதலிடம் கொடுத்து பாடியவர் யார்? ஆன்சர் பி, ஆன்சர் இளங்கோவடிகள். மூணாவது கேள்வி, தன்புருணை நதி என்று அழைக்கப்பட்ட ஆறு டேஸ் ஆகும்? டி, ஆன்சர் தாமிரபரணி. நாலாவது கேள்வி, பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் அந்நகரை டேஸ் என்று அழைப்பர்? ஆன்சர் வந்துட்டு பி, ஆன்சர் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட். அஞ்சாவது கேள்வி, உலக கிளந்தன்ன உருகலு வங்கம் என்று பெரிய கப்பலை டேஸ் குறிப்பிடுகிறது? பி, ஆன்சர் அகனானூறு. ஆறாவது கேள்வி, கப்பல் கட்டும் கலைஞர்கள் டேஸ் என்று அழைக்கப்பட்டனர்? ஏ, ஆன்சர் கம்மியர். ஏழாவது கேள்வி, கப்பலின் குறுக்கு மரத்தை டேஸ் என்பர்? பி, ஆன்சர் பருமல். எட்டாவது கேள்வி, கப்பலை நிலையாக ஒரு இடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு டேஸ் ஆகும்? ஏ, ஆன்சர் நங்கூரம். ஒன்பதாவது கேள்வி, ஈட்டி எரிந்து திமிங்கலங்களை வேட்டையாடுவதில் வல்லவர் டேஸ் ஆவார்? திமிங்கலம் தடுமாறுது. சி, ஆன்சர் நெட். பத்தாவது கேள்வி, காவற்புறை என்பதன் பொருள் யாது? பி, ஆன்சர் சிறைச்சாலை. உயிரியலந்து உற்பத்தி கேள்வி, முதல் கேள்வி பாருங்கள், பசுவின் பாலில் கால்சியம் சத்துக்கள் டேஸ் மில்லிகிராம் என்னும் அளவில் உள்ளது? பி, ஆன்சர் 128 மில்லிகிராம். ரெண்டாவது கேள்வி, சிஎம்பிஆர்ஐ என்பதன் விரிவாக்கம் யாது? ஏ, ஆன்சர் தி சென்ட்ரல் மெரைன் ஃபிஷர்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட். மூணாவது கேள்வி, மத்திய உவர் நீர் வாழ் உயிர் உயிரி வளர்ப்பு நிறுவனமானது எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? பி, ஆன்சர் 1987. நாலாவது கேள்வி, பலவகை மீன் வளர்ப்பு என்பது டேஸ் என அழைக்கப்படுகிறது? சி, ஆன்சர் கலப்பு மீன் வளர்ப்பு. அஞ்சாவது கேள்வி, ராணி தேனீக்களின் ஆயுட்காலம் டேஸ் ஆண்டுகள் ஆகும்? சி, ஆன்சர் 3-4. ஆறாவது கேள்வி, இனப்பெருக்க திறனற்ற பெண் தேனீக்கள் டேஸ் தேனீக்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன? ஏ, ஆன்சர் வேலைக்கார தேனீக்கள். ஏழாவது கேள்வி, ஒரு கிலோகிராம் தேனியில் டேஸ் கலோரி ஆற்றல் உள்ளது? சி, ஆன்சர் 3200. எட்டாவது கேள்வி, ஏபிஸ் மெலிஃப்ரா என்பது டேஸ் தேனீ ஆகும்? ஏ, ஆன்சர் இத்தாலி. ஒன்பதாவது கேள்வி, மொத்த மீன் உற்பத்தியில் இந்தியா உலகளவில் டேஸாவது இடத்தில் உள்ளது? சி, ஆன்சர் 7. பத்தாவது கேள்வி, உவர் நீர் வாழ் உயிரி வளர்ப்பில் நீரின் உப்புத்தன்மையானது டேஸ் அளவை விட அதிகமாகவும் டேஸ் அளவை விட குறைவாகவும் காணப்படுகின்றது? சி, ஆன்சர் 1 PPT 32 PPT. இயற்பில் வந்து 10 கேள்வி, முதல் கேள்வி பாருங்கள், தாமஸ் ஆல்வா எடிசன் டேஸாம் ஆண்டில் ஒளிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடித்தார்? சி, ஆன்சர் 1877. ரெண்டாவது கேள்வி, வி இஸ் ஈக்குவல் டு என் ஆல்ஃபா என்பதில் என் என்பது டேஸை குறிக்கும்? ஏ, ஆன்சர் அதிர்வெண். மூணாவது கேள்வி, 25 டிகிரி செல்சியஸில் அலுமினியத்தில் ஒளியின் திசைவேகம் டேஸ் ஆகும்? ஒளியின்னா இந்த வெளிச்சம்.
சி ஆன்சர் 6420. நாலாவது கேள்வி, டேஸ் என்பது ஒரு துகள்கள் நடுப்புள்ளியிலிருந்து சீராக அதிர்வுறுவதால் உருவாகும் அலை ஆகும். சி ஆன்சர் இயந்திர அலை. அஞ்சாவது கேள்வி, கேட் புலி 20 Hz முதல் டேஸ் ஹெச் வரையிலான அதிர்வெண் கொண்ட ஒளியாகும். ஏ ஆன்சர் 20,000. ஆறாவது கேள்வி, 20 Hz குறைவான அதிர்வெண் கொண்ட ஒளி டேஸ் ஆகும். பி ஆன்சர் குற்றொலி. ஏழாவது கேள்வி, குற்றொலி டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. ஏன் சார் இன்ஃப்ராசோனிக் ஒளி. எட்டாவது கிளி, சோனிகிராம் என்ற மருத்துவ பயன்பாடுகளில் விரிவாக பயன்படுத்தப்படுவது டேஸ் ஆகும். ஏன் சார் மீ ஒளி. ஒன்பதாவது கிளி, டேஸ் அதிர்வெண் மிக்க ரேடியோ அலைகளை ஆகாய விமானத்தை நோக்கி அனுப்பும். பி ஆன்சர் ரேடார். பத்தாவது கேள்வி, வாகனம் ஒன்றின் வேகத்தை அளவிட டேஸ் பயன்படுகிறது. பி ஆன்சர் டாப்லர் விளைவு. வேதியியல் ஒரு 10 கேள்வி. முதல் கேள்வி பாருங்க, பொருண்மை எளியா விதியை டேஸ் என்றும் அழைப்பர். சி ஆன்சர் நிறை அழிவின்மை விதி. ரெண்டாவது கேள்வி, டேஸ் என்பவர் மாறா விகித விதியை கூறினார். பி ஆன்சர் ஜோசப் ப்ரௌட்ஸ்ட். மூணாவது கேள்வி, போரின் அணுக்கொள்கை டேஸ் ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஏ ஆன்சர் 1913. நாலாவது கேள்வி, ஒரு அணுவில் காணப்படும் எலக்ட்ரான்கள் அல்லது புரோட்டான்கள் மொத்த எண்ணிக்கையே அந்த அணுவின் டேஸ் ஆகும். பி ஆன்சர் அணு எண். அஞ்சாவது கேள்வி, ஹீலியத்தின் அணு எண் டேஸ் ஆகும். சி ஆன்சர் 2. ஆறாவது கேள்வி, அணு எண் டேஸ் என்ற இடத்தால் குறிப்பிடப்படுகிறது. பி ஆன்சர் இசட். ஏழாவது கேள்வி, பெருக்கல் விகித விதியானது டேஸ் ஆம் ஆண்டில் ஜான் டால்டன் என்பவரால் முன்மொழியப்பட்டது. சி ஆன்சர் 1804. எட்டாவது கேள்வி, தலைகீழ் விகித விதியை பற்றி கூறியவர் யார்? டி ஆன்சர் ஜெர்மியஸ் ரிச்சர். ஒன்பதாவது கேள்வி, லித்தியம் அணுவின் நிறையின் டேஸ் ஆகும். சி ஆன்சர் 23. பத்தாவது கேள்வி, அணுவில் எதிர்மின் சுமை கொண்ட எலக்ட்ரான்கள் காணப்படுகின்றன என்பதை நிரூபிப்பதற்காக தாம்சன் டேஸ் ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றார். கோபால் பரிசு இல்லை, நோபல் பரிசு பெற்றார். டி ஆன்சர் 1905. வரலாறுலேருந்து ஒரு 10 கேள்வி. முதல் கேள்வி பாருங்க, இலங்கையை சேர்ந்த ஸ்ரீ மேகவர்மன் எனும் பௌத்த அரசன் யாருடைய சமகாலத்தவர்? ஏ ஆன்சர் சமுத்திரகுப்தர். ரெண்டாவது கேள்வி, இரண்டாம் சந்திரகுப்தரின் தலைநகர் எது? டி ஆன்சர் பாடலிபுத்திரம். மூணாவது கேள்வி, வெள்ளி நாணயங்களை முதன் முதலில் வெளியிட்ட அரசர் யார்? சி ஆன்சர் இரண்டாம் சந்திரகுப்தர். நாலாவது கேள்வி, சக்கராதித்யர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? டி ஆன்சர் முதலாம் குமாரகுப்தர். அஞ்சாவது கேள்வி, முதலாம் நரசிம்மகுப்தர் என்ற பெயரில் அரியணை ஏறியவர் யார்? ஏ ஆன்சர் பாலாதித்யர். ஆறாவது கேள்வி, புருஷா என்பதன் பொருள் யாது?
பி ஆன்சர் அனைவருக்கும் மேலானவர் ஏழாவது கேள்வி அமைதி மற்றும் போருக்கான அமைச்சர் யார் சி ஆன்சர் மகாசந்தி விக்ரஹரகா எட்டாவது கேள்வி மகாதாரா என்பவர் தலைமையிலான அஷ்டகுல அதிகாரன குறித்து குறிப்பிடும் கல்வெட்டு எது ஏன்சர் தாமோதர்பூர் செப்பேடு ஒன்பதாவது கேள்வி டேஸ் என்ற சொல் குப்தர் கல்வெட்டுகளில் காணப்படவில்லை ஆனால் சில வாகடக கல்வெட்டுகள் காணப்படுகிறது பி ஆன்சர் சேனாதிபதி பத்தாவது கேள்வி பல்லவ அரசர் விஷ்ணுகோமனை தோற்கடித்தவர் யார் ஏன்சர் சமுத்திரகுப்தர் அரசியலமைப்பிலிருந்து ஒரு பத்து கேள்வி முதல் கேள்வி பாருங்க ஓர் மரமானது தான் முளைவிடுவதை மாற்றித்தர முடியாததை போன்று இறையாண்மையையும் மாற்றித்தர இயலாது இது ஓர் மனிதன் தன்னை அழித்துக் கொள்ளாமல் தனது உயிர் அல்லது ஆளுமையை மாற்றித்தர இயலாததை போன்றதாகும் என்று கூறியவர் யார் சி ஆன்சர் லைபர் இரண்டாவது கேள்வி அரசியலமைப்பிற்கு தீர்வு காணும் உரிமையை கொண்ட அரசியலமைப்பின் சட்ட திருத்தத்தின் பிரிவு எது பி ஆன்சர் பிரிவு 32 மூணாவது கேள்வி மல்லிகை புரட்சி எங்கு நடைபெற்றது பி ஆன்சர் துனிசியா நாலாவது கேள்வி சமத்துவத்தை நோக்கிய உணர்வுபூர்வமான பயணமானது சுதந்திரத்துக்கான நம்பிக்கையை வீணாக்குகிறது யார் கூற்று டி ஆன்சர் ஆக்டன் பிரபு அஞ்சாவது கேள்வி லிபர் என்பது ஆங்கிலத்தில் டேஸ் என்று பொருள் பெறுகிறது சி ஆன்சர் கட்டுப்பாடு இல்லாதது ஆறாவது கேள்வி சட்டம் என்கிற வார்த்தை பண்டைய டேஸ் மொழியில் உள்ள லாக் என்ற வேர்ச்சொல்லிருந்து உருவானது டி ஆன்சர் லத்தீன் ஏழாவது கேள்வி சுதந்திரம் என்பது தனி மனிதர்கள் தங்கள் ஆளுமைத்தன்மையில் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் தங்களை வெளிப்படுத்துவதாகும் என்று கூறியவர் யார் பி ஆன்சர் ஜிடிஎச் கோல் எட்டாவது கேள்வி லாக் என்பதன் பொருள் யாது ஆன்சர் ஒரே சீரான ஒன்பதாவது கேள்வி ஓர் நிலையான இராணுவத்தை விட கல்வி என்பது சுதந்திரத்தின் நிலையான பாதுகாவலாகும் என்று கூறியவர் யார் ஆன்சர் எட்வர்ட் எவரெட் பத்தாவது கேள்வி பூமி என்பது அனைவருக்கும் தாய் இதில் வாழும் அனைத்து மக்களுக்கும் அதனிடம் சம உரிமைகள் பெறுவதற்கு உரிமை உண்டு என்று கூறியவர் யார் இது யாருடைய கூற்று ஏன் சார் சி ஜோசப் பொருளிலிருந்து ஒரு பத்து கேள்வி முதல் கேள்வி பாருங்கள் துணி மற்றும் ஆயத்த ஆடை விதிகளின்படி பன்னாட்டு வணிகம் எந்த ஆண்டு நடைபெற்றது பி ஆன்சர் 1974 ரெண்டாவது கேள்வி ஏசியன் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது சி ஆன்சர் 1967 மூணாவது கேள்வி சார்க் வேளாண் தகவல் மையம் எந்த ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது பி ஆன்சர் 1988 நாலாவது கேள்வி பிரிக் என்ற சுருக்க பெயர் எந்த ஆண்டு பயன்பாட்டுக்கு வந்தது பி ஆன்சர் 2001 அஞ்சாவது கேள்வி பிரிக்ஸ் அமைப்பின் பத்தாவது உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது டி ஆன்சர் தென்னாப்பிரிக்கா ஆறாவது கேள்வி உலக மக்கள்தொகையில் 43% இருப்பிடமாக கொண்ட அமைப்பு எது பி ஆன்சர் பிரிக்ஸ் ஏழாவது கேள்வி வெளிநாட்டு மூலதனம் மீதான நிபந்தனைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் தொடர்புடைய ஒப்பந்தம் எது ஏன் சார் டிஆர்ஐ எம்எஸ்
எட்டாவது கேள்வி, தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு எத்தனை நாடுகளால் தொடங்கப்பட்டது? டி ஆன்சர் 5. ஒன்பதாவது கேள்வி, இந்தியா ஆசியனுடன் எந்த ஆண்டிலிருந்து கூட்டாளியாக செயல்பட தொடங்கியது? டி ஆன்சர் 1992. பத்தாவது கேள்வி, தெற்காசிய மண்டல ஒத்துழைப்பு சங்கத்தின் உச்சி மாநாடு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது? ஏன்சர் 2. புவியிலிருந்து உற்பத்தி கேள்வி, முதல் கேள்வி பாருங்க, சூழ்நிலை மண்டலம் எத்தனை அடிப்படை கூறுகளை கொண்டுள்ளது? பிஎன்சர் 3. ரெண்டாவது கேள்வி, மன்னார் வளைகுடா எந்த ஆண்டு தேசிய பூங்காவாக அறிவிக்கப்பட்டது? டிஎன்சர் 1986. மூணாவது கேள்வி, இந்தியாவில் எத்தனை உயிர்கோள காப்பகங்கள் உள்ளன? சிஎன்சர் 18. நாலாவது கேள்வி, வெல்ட் எனப்படும் மிதவெப்ப மண்டல புல்வெளியானது எங்கு காணப்படுகிறது? ஏன் சார் தென்னாப்பிரிக்கா. அஞ்சாவது கேள்வி, வெப்பமண்டல காடுகளுக்கும் பாலைவனங்களுக்கும் இடையே காணப்படும் பல்லுயிர் தொகுதி எது? சிஎன்சர் வெப்பமண்டல சவானா பல்லுயிர் தொகுதி. ஆறாவது கேள்வி, உலகின் வெப்பமண்டல காடுகளில் எத்தனை சதவீதத்தை மத்திய மற்றும் தென் அமெரிக்கா கொண்டுள்ளது? டிஎன்சர் 50. ஏழாவது கேள்வி, ஒரு சூழலியல் பிரதேசத்தில் 70% மேலாக ஒரு இனம் சுயமான வாழ்விடத்தை இழந்து விடுமேயானால் அவ்விடம் டேஸ் எனப்படும். சிஎன்சர் வள மையங்கள். எட்டாவது கேள்வி, கடல் மட்டத்திலிருந்து கீழடுக்கு வரை சுமார் டேஸ் உயரம் வரை உயிர்கோளம் காணப்படுகிறது? பிஎன்சர் 20 கிலோமீட்டர். ஒன்பதாவது கேள்வி, தரிசு நிலப்பகுதி என அழைக்கப்படுவது எது? ஏன் சார் தூந்திர பல்லுயிர் தொகுதி. அண்ட் லாஸ்ட் கொஸ்டின், நீர்வாழ் விலங்குகள் ஆக்சிஜனை பெறுவதற்கு எத்தனை சதவீத சக்தியினை பெறுகின்றன? பிஎன்சர் 20%. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.